All the terms and conditions of the integration of the differentiation of the injection of the contribution of the India are subject to market. Please read the brochure before entering into the program. முதல் திரைப்படம் முத்தான திரைப்படம். எந்த திரைப்படம் பார்த்தா, இளைய தளபதி விஜய் அவர்கள் நடித்த காவலன் திரைப்படத்தில இருந்து. எஸ், நம்ம இளைய தளபதி விஜய் ட்ரெயின்ல அப்படியே போயிட்டு இருக்கும் போது நடிகை மித்ரா கொரியன் நம்ம விஜயை பார்த்துருவாங்க. எப்படியாவது ஆல்ரெடி கிளம்புன ட்ரெயினை கேட்ச் பண்ணிடணும் அப்படின்ற எய்மோட முன்னோக்கி ஓடிட்டு போவாங்க. அவங்க இந்த லட்சணத்துல ஓடி வந்தா எப்படி இருந்தாலும் ட்ரெயினை விட்டுருவாங்க அப்படின்றதுக்காக நம்ம விஜய் ட்ரெயின்ல இருந்து தபால் எகிரி குச்சிருவாரு. அப்புறம் மித்ரா கொரியனுடைய கையை பிடிச்சி ட்ரெயின்ல ஏற ட்ரை பண்ணுவாரு. இது எல்லாம் ஓகே. ஆனா மித்ரா கொரியன் ஓடி வரும்போதே ஆல்ரெடி போர்ட் நம்பர் 3 கிராஸ் பண்ணி ட்ரெயின் எங்கேயோ போயிட்டு இருக்கும். ஆனா விஜய் ட்ரெயின்ல இருந்து குதிக்கும் போது போர்ட் நம்பர் 3 முன்னாடியே குதிச்சிருவாரு. அப்படி அப்படி அப்படின்றத பார்க்கும் போது இது ஒரு பெரிய மிஸ்டேக்ல சில்லி மிஸ்டேக்ன்ற மாதிரி தெரியுது. எனிஹோ, இட்ஸ் ஏ நைஸ் மூவி. இல்ல சரி, தளபதி படத்துல இருந்து ஒண்ணு பார்த்தாச்சு, தல படத்துல பாக்கலாம் எப்படியே. எஸ், பில்லா பிடிபட்ட உடனே மலேசியன் போலீஸ் பில்லாவையும் அவருடைய ஆட்களையும் வேன்ல கூட்டிட்டு போவாங்க. கடைசியா நம்ம தலை மட்டும் எப்படியோ அப்படி இப்படி எஸ்கேப் ஆயிடுவாரு. ஆனா ஒரே ஒரு விஷயம் கவனிச்சிங்கன்னா, ஏதோ ஃபுல் ப்ரொடெக்ஷன்ல கூட்டிட்டு போற மாதிரி காமிச்சாங்களே, ஆனா அந்த வேன்ல இருக்க கிரில்ல லாக் பண்ணவே இல்லையே. அப்ப யார்தான் எஸ்கேப் ஆகாத இருப்பாங்க? ஆதவன் திரைப்படத்தினுடைய ஸ்டார்டிங்லயே சூர்யா தண்ணிக்குள்ள தபால்னு குதிக்கிற மாதிரி ஒரு சீன் ஒன்று இருக்கும். இங்க வாட்ச் தி பாயிண்ட்னு பார்த்தா, தண்ணிக்குள்ள குதிக்கிறதுக்கு முன்னாடி அவருடைய நெத்தில தீட்டின பட்டை தண்ணிக்குள்ள தபால்னு குதிச்சுட்டு பிறகும் அப்படியே இருக்குதே. ஐ டோன்ட் நோ ஹவ் இட் இஸ் பாசிபிள். ஒருவேளை விபூதி பட்டையே பர்மனன்ட் மார்க்கர்ல பூசின்னு போயிருப்பாரோ. பிரம்மாண்டத்துக்கே பேர் போன இயக்குனர் சங்கர் அவர்களுடைய ஐ திரைப்படத்திலிருந்து என்னோடு நீ இருந்தால். இந்த பாட்டில் அப்படியே அந்த பீஸ்டை லைட்னிங்கில் காமிக்கும் போது பிளிச் பிளிச்சின்னு அஞ்சு அஞ்சு லைட் எரியும். இங்கே தான் அதை நல்லா பார்த்தீங்கன்னா, அந்த லைட் அடிக்கும் போது கேமராவுக்கு பின்னால் ஆளுங்களுடைய ஷேடோ எல்லாம் அப்படியே பதிவாயிருக்கும். தெரியுதா? அடுத்து வேலையில்லா பட்டதாரி திரைப்படத்தில் அமலாபால் பயங்கர சின்சியரா புக்கு படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்படி எந்த புக்கை தான் இவ்வளோ சுவாரஸ்யமா படிச்சுக்கிட்டு இருக்காங்க? கிட்ட ஜூம் போய் பார்த்தா அவங்க கட்சியில படிக்கலன்றது அங்கே தானே தெரியுது. எஸ், ஆர்வ கோளாறுல புக்கையே தலைகளா வச்சு படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது என்ன படிப்புன்னு தான் எனக்கும் தெரியல. ரஜினி முருகன் படத்துல நம்ம சிவகார்த்திகேயன் சூரி ஆடி ஷோரூம்குள்ள போவாங்க. அங்க கூட கையை மேல தூக்கி தெரியுதா தெரியுதான்னு செம்ம காமெடி சீன் ஒன்னு இருக்குமே. ஆனா அதுக்கப்புறம் அவங்க பார்த்து வச்ச கார்ல டெஸ்ட் டிரைவ் போலான்னு சொல்லிட்டு கிளம்புவாங்கல்ல, ஆனா அவங்க ஷோரூம்ல இருந்து கார் எடுத்து முன்னாடி அதோடைய சீட்டு கலரு இப்படி இருந்தது. அதே காரை ரோட்ல டெஸ்ட் டிரைவ் ஓட்டிட்டு வரும்போது சீட்டு கலர் கருப்பானது எப்படி அப்படின்றத பார்க்கும்போது தான் இது ஒரு சில்லி மிஸ்டேக்ன்ற மாதிரியே தெரியுது. கார்த்தி நடித்த பையா திரைப்படத்தினுடைய கிளைமேக்ஸ் சீனுக்கு முன்னாடி தமனா அவங்க ஃபேமிலியோட ஜாயின் ஆகிட்டு பிறகு எல்லாரும் கூட்டு குடும்பமா சந்தோஷமா கலகலகலன்னு பேசிக்கிட்டு வீடியோ பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அவங்க வீடியோ பிடிக்கிற கேமராலாம் என்ன டெக்னாலஜியில மேட் ஆயிருந்தா புரியல. ஏன்னா கேமராவை ஆன் பண்ணாமலே வீடியோ பிடிச்சிக்கிட்டு இருக்காங்களே, ஒன்னு அவங்களுக்கு ஆன் பண்ண தெரியலையா இல்ல நாங்களும் கேமரா வச்சுக்கிட்டு காமிச்சுக்கிறாங்களான்னு தெரியல. எஸ், கல்யாண வீட்டுல அவங்க கலகலன்னு வீடியோ எடுக்கிற கேமராவுடைய ஸ்கிரீன்ல ஒண்ணுமே பதிவு ஆகியிருக்காது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இன்னும் இது போல நிறைய சுவாரஸ்யமான திரைப்படங்கள்ல இருந்து கோலிவுட் கோல்மால் வந்துகிட்டே இருக்கு. அதுக்கு மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ரீல் பெட்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. I'm waiting.